தகவல்களை அறிவதற்கான உரிமை தொடர்பான சர்வதேச தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீலங்காவின் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் நடைமுறை பயன்பாடு தொடர்பான செயலமர்வு நிதி மற்றும் ஊடக அமைச்சர் மங்கள சமரவீர தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர் கருணாரத்ன பரணவிதான நிதி மற்றும் ஊடக அமைச்சர் செயலாளர் ஆர் எச் எஸ் சமரதுங்க அறியும் உரிமை தொடர்பான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பியதிச ரணசிங்க ஐக்கிய நாடக சபையின் ஸ்ரீலங்காவுக்கான வதிவிட பிரதிநிதி உனா மெக்கோலே உலக வங்கியின் அதிகாரிகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் உண்மையில் ஜனநாயக ஆட்சியின் கீழ் மக்களுக்கான அரசின் பொறுப்பு மற்றும் நல்லாட்சியின் மூல தர்மங்கள் மேலும் மேலும் சிறந்த முறையில் நிலைநிறுத்தப்படும் இதனை அறிந்தே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை போட்டியிடும் போதும் விசேடமாக ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அமுல்படுத்துவதாக பிரதான வாக்குறுதியாக வழங்கினோம் ஜனாதிபதி தேர்தலின் போது மாத்திரமல்லாமல் எதிர்கட்சியில் இருந்த போதும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் அன்று கருஜே சூரிய நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணியாக இதனை கொண்டு வந்தார் இந்த நடவடிக்கையை நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் உள்ளடக்கி ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட்ட பொது தேர்தலில் அறுபது மாதங்களில் புதிய நாட்டை உருவாக்குவதாக முன்மொழிந்த கொள்கையில் தகவல் அறியும் ஒருமை சட்டம் குறித்து குறிப்பிட்டிருந்தோம் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதனை சட்டமாக நிறைவேற்றியிருந்தோம் வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் நிறைவேற்றும் போது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டு கடந்த ஆண்டு பன்னிரெண்டாம் இலக்க தகவல் அறியும் உரிமையை சட்டமாக சமர்ப்பிக்க முடிந்தது அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் முதல் முறையாக தகவல் அறியும் உரிமையை அரசியலமைப்பில் அடிப்படை உரிமையாக உள்ளடக்கியுள்ளோம் இந்த சட்டத்தின் முக்கியத்துவம் தொடர்பில் மக்கள் அறிய ஆரம்பித்திருக்கிறார்கள் என நான் நினைக்கின்றேன் பல ஆண்டுகளாக தனது மகனுக்கு ஏற்பட்ட அகால மரணம் தொடர்பில் நினைத்து கொண்டிருந்த ருஷான் சானக் என்று வர்த்தக வலயத்தில் பணியாற்றிய ஊழியரின் தாயாருக்கு இந்த சட்டத்தின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் பிரகாரம் வெளிவிடப்படாத ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை பெறுவதற்கு முடிந்துள்ளது சட்டத்துக்கு உட்பட்டு அரச பணியாளர்கள் செயற்படும் போது அவர்கள் தைரியமிழப்பார்கள் எனவும் அதே போன்று அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு பணியாற்ற மாட்டார்கள் எனவும் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பில் சிலர் கருத்துக்களை வெளியிடுகின்றனர் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதை எதிர்ப்போர் வெளியிடும் கருத்துக்களே இவை உண்மையில் இந்த கருத்துக்கள் நம்பக்கூடியவை அல்ல ஏனெனில் நாம் தொடர்ச்சியாக அதிகாரிகளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பில் பயிற்சிகளை அளிக்கின்றோம் அரசு நிறுவனங்களில் தகவல் வழங்க மூவாயிரம் அதிகாரிகளை நியமித்துள்ளோம் அதனை தவிர ஐநூறு வரையான அதிகாரிகள் இது தொடர்பில் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர்